அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளியை உங்க வீட்டில் நீங்க ரொம்ப சந்தோஷமாகவும் பாதுகாப்பாகவும் கொண்டாடுங்க. இந்த தீபாவளி ஸ்பெஷலாக நம்ம ஒரு ஸ்வீட் செய்யலாம், கொஞ்சம் வித்தியாசமாக இடியாப்பத்தில் செய்யலாம். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்றத. இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நான் மொத்தம் 15 இடியாப்பம் எடுத்திருக்கேன். இது நம்ம வந்து சின்ன சின்ன பீஸஸாக பிச்சு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா இடியாப்பத்தையும் இப்போ நம்ம சின்ன சின்னதாக பிச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். அரை மூடி தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன், 250 கிராம் வெல்லம், அப்புறம் பாதாமும் முந்திரியும் 10 எடுத்து ரெண்டுமே நறுக்கி வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். பாதி வெல்லம் இப்போ கரைஞ்சிருக்கு, உங்களுக்கு இதில் எந்த பதமும் தேவையில்லை. ஸோ வெல்லம் எல்லாமே கரைஞ்ச உடனே நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா வெல்லமும் நல்லா கரைஞ்சிருக்கு, இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சூட்டில் இப்போ நம்ம வெள்ளத்தை வந்து இடியாப்பத்தில் ஊற்றிடலாம். நீங்கள் இடியாப்பத்தில் எந்த உப்பும் சேர்க்காதீங்க, ஏன்னா இடியாப்பம் செய்யும் போதே உப்பு சேர்த்துருப்பாங்க அதில். அண்ட் தென் வெள்ளத்தை வந்து நீங்கள் வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க, ஏன்னா வெள்ளத்தில் சின்ன சின்ன கல் இருக்கும். வெள்ளத்தை வந்து எல்லா பீசஸும் நல்லா படுற மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா கலரி விட்ட பிறகு நம்ம வச்சிருந்த ஏலக்காய் தூள் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் காஞ்சதும் நம்ம வச்சிருக்க முந்திரியும் பாதாமும் இப்போ சேர்த்துக்கோங்க, நல்லா வதக்கிக்கோங்க. பாதாம முந்திரி நல்லா வதங்கினதும் நம்ம வெள்ளத்தோட சேர்த்து வச்சிருக்க இடியாப்பத்தை இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா கலரி விட்டுக்கோங்க. 5 மினிட்ஸ் கிட்ட சிம்ல வச்சுக்கோங்க, அப்பதான் வெள்ளம் வந்து இடியாப்பத்தில் நல்லா ஊறும். பாருங்க புட்டு எவ்வளவு பளபளன்னு வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து கடைசியா நம்ம துருவி வச்சிருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். இதுதான் நம்மளோட ஃபைனல் டச். நல்லா கலரிட்டு இறக்கிடுங்க. பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஸ்வீட் இது, யார் வேணாலும் ஈஸியா செய்யலாம் இந்த ஸ்வீட்டை. உங்க வீட்டுல இப்ப நீங்க இடியாப்பா செஞ்சு மீந்த மாதிரி இருக்குன்னா அந்த பட்சத்துல நீங்க இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு உங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். தட்ஸ் இட், ஸ்வீட் இப்போ ரெடி. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.